வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு அவர் மெமரி ட்ரைனிங் ப்ரோக்ராம். திஸ் இஸ் நாட் ஓன்லி ஃபார் மெமரி அண்ட் ஆல்சோ லைஃப் ஸ்கில் ப்ரோக்ராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 17 வரலாம். பை நம்பர் 17, ரீட் லெஸ் திங்க் மோர். கொஞ்சமா படிங்க, நிறைய யோசிங்க. இது கரெக்டா? முதல்ல அது சொல்லுங்களேன் சார். நான் மணிக்கணக்கில் புக்கு எடுத்து வச்சு படிப்பேன். ஏன்னா நீங்க கொஞ்சமா படி, நிறைய யோசிங்கிறீங்க. நீங்க என்ன தப்பா கொண்டு போறீங்களே, யாராவது சொல்ல விரும்புறீங்க? சரி, இது வரைக்கும் எல்லாருமே நிறைய படி படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நிறைய புக்ஸ் படிங்க, நிறைய இது படிங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், அம்மா நீ 10 இட்லி நல்லா சாப்பிட்டு வயிற்று இப்படி ஃபுல்லோட ஏத்துன்னு சொல்லாத, ஒரே ஒரு இட்லி மட்டும் சாப்பிடுன்னு சொல்றேன். இவ்வளவுதான் விஷயம். ஆனா அந்த ஒரு இட்லிய, அந்த 10 இட்லியில கிடைக்கிற அந்த எனர்ஜி, அந்த ஒரு இட்லியில இருந்து கொண்டுட்டு வர முடியும், எடுத்துக்கலாம். அந்த கொஞ்சமா படிச்சது எங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும்னு திங்க் பண்ணணும். அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான் விஷயமே. சும்மா எனக்கு நான் நிறைய படிச்சேன், நான் அதை படிச்சேன், இதை படிச்சேன், அவ்வளவு தெரியும், இவ்வளவு தெரியும், என்ன பிரயோஜனம்? எத்தனையோ மீட்டிங் அட்டன் பண்ண, எத்தனையோ செமினார்ஸ், ஒர்க் ஷாப்ஸ், நான் படிக்காத புக்கு இல்ல, ஆயிரக்கணக்கான புக்ஸ் படிச்சிருக்கிறேன். வாழ்நாள்ல எவ்வளவோ பேரை சந்திச்சிருக்கிறேன், எத்தனையோ இருக்கிறேன். ஏன்னா எனக்கு வாழ தெரியல, நான் அது எதுவுமே அப்ளை பண்ணதில்லை. வாட் இஸ் தி யூஸ்? புரியுங்களா? இப்போ என்ன படிச்சீங்கிறது முக்கியங்கள, படிச்சதுல இருந்து என்ன அப்ளை பண்ணீங்கிறது தான் முக்கியம். வாழ்க்கையில நீ தெரிஞ்சுகிட்டதுல இருந்து என்ன தப்பா பெனிஃபிட் அடைஞ்ச? எந்த பாடம் வேணாலும் படி, எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்துக்கோ, இதுல இருந்து நீ என்ன பெனிஃபிட் ஆன, இதுதான் முக்கியம். நிறைய விஷயம் சொல்லுவோம். ஒரு ஸ்கூல்ல, ஒரு ஸ்கூல்ல அந்த டிஸ்ட்ரிக்ட் சிஓ போயிருக்காரு விசிட். அசம்பிளில அவர் வர்றார். அப்போ எல்லாரும் இருக்கும்போது மைக்ல இவந்த சிஓ ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க. Dear students, I am asking you one question. Is this education help you? இந்த பாடம், நீ படிக்கிற பாடம் உன் வாழ்க்கையில எங்கேயாவது உனக்கு உதவுதா, ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். யாருமே வாய் திறக்கல. அடுத்தது யோசிச்சாங்க, சரி அப்ப டீச்சர்ஸ் நீங்களாவது சொல்லாம, இந்த பாடம், அது தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோசியல், மேக்ஸ், ஏதோ ஒன்று இருக்கட்டும், இதில் உங்களுக்கு வாழ்க்கையில் எங்கேயாவது உதவுதா அப்படின்னு நீங்கள் யாராவது சொல்ல முடியுமான்னு டீச்சர்ஸே யாரும் ஆயத்திறக்கல. ஒரு பையன் கை தூக்குறான், சின்ன சிக்ஸ்த் செவன்த் படிக்கிற ஒரு பையன் கை தூக்குறான். அந்த ஹெட்மாஸ்டர் பிரின்ஸிபலுக்கு நடுங்குது, ஐயோ ஏதோ உளறி வைக்க போகிறானோ, ரொம்ப பயப்படுறாங்க. அவன் பயப்படல, மைக்கை கேட்டான், கொடுத்தாங்க, பேசினான். நான் என் பாடம், நான் படித்த பாடம் எனக்கு வாழ்க்கையில் உதவு. நான் இதை ஒரே ஒரு இதில் சொல்கிறேனே, ஒரே ஒரு இட்லி எடுத்துக்கோங்க. நான் மறுபடியும் அங்கே வரேன், ஒரு இட்லி. இந்த இட்லின்றது என் தமிழ் மரபில் வந்தது அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தது என்னுடைய லாங்குவேஜ், என்னோட தாய்மொழி. அடுத்தது இதுல அரிசி எவ்வளோ கலக்கணும், உளுந்து எவ்வளோ கலக்கணும், வெந்தயம் எவ்வளோ கலக்கணும் அப்படின்ற அந்த அளவீடுகளை எனக்கு சொல்லி கொடுக்கறது மேக்ஸ். இதை எவ்வளோ நேரம் ஊற வச்சு, எவ்வளோ நேரம் அரைச்சா, எவ்வளோ நேரத்துல அது புளிக்கும், அது என்ன மாற்றம் அடையுது, இதை சொல்லி கொடுக்கறது சயின்ஸ். அது பதம், பக்குவம் அப்படிங்கிற இந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்தது அறிவியல். இதுக்கு உண்டான இந்த அரிசி எந்த, எத்தனை வருஷம் இது விளையறதுக்கு மகசூல் இருக்கு, இதுக்கு என்ன தேவை, இதெல்லாம் சொல்றது ஹிஸ்டரி. எந்த வகையான மண் வளத்துல இது விளையும்,
இந்த அரிசிக்கு இந்த மண், இது செம்மண், இது களிமண், இது வண்டல் மண், இப்படி இந்த இடத்துக்கு தான் வர. இதை சொல்றது ஜியாகிரபி, புரியுங்களா? இதுக்கப்புறம் இதுல இவ்வளவு அரிசியில இவ்வளவு இட்லி செய்யலாம், இதை இவ்வளவுக்கு விற்கலாம், காமர்ஸ். இதுல இவ்வளவு பெனிஃபிட் ஆகலாம், இதுல இருந்து இவ்வளவு சேமிச்சு வைக்கலாம், மேல வரலாம், இதை சொல்லி கொடுத்து எக்கனாமிக்ஸ். வேணுமா இன்னும் ஒரே ஒரு இட்லி தான், எல்லா பாடமும் வந்துருச்சேன். சூப்பர் சார், சூப்பர் சார். இதை விட வேற என்ன? இதுதான் கிரியேட்டிவிட்டி, இதுதான் யோசிக்கும் தன்மை. திங்க் திங்க் திங்க், எல்லா ஆங்கிள் யோசிங்கன்ற இவ்வளவுதான் விஷயம், புரியுங்களா? சோ படிக்கிறது முக்கியம் அல்ல, யோசிக்கிறது தான் இந்த முக்கியம். அதை முடிச்சிட்டாங்கப்பா, அதுதான் இப்ப பிரச்சனையே. ரைட் பிரெயின் லெப்ட் பிரெயின் அன்னைக்கு சொன்னனா, ரைட் பிரெயின்ங்கிறது என்ன? கிரியேட்டிவிட்டி. லெப்ட் பிரெயின்ங்கிறது என்ன? தேக்கி வச்சுக்கிட்டு அதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. எங்க போனாலும் படி படி படி, திரும்ப திரும்ப படி. இந்த டெஸ்ட், அந்த டெஸ்ட், யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், இதை தவிர எல்லா டெஸ்டும் அங்கே நடக்கும். ஸ்லிப் டெஸ்ட், வில்லிங் டெஸ்ட், மார்னிங் டெஸ்ட், ஹோம் டெஸ்ட், எல்லாமே. இதை தவிர வேற எதுவுமே தெரியல. டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட், போரிங் போரிங் போரிங், அவ்வளவுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை மாத்தணும்னா தூண்டணும், ஆர்வத்தை தூண்டணும். அவங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த பேஷனேட் பேர்னிங் டிசைர்னு சொல்லுவோம், அந்த டிசைர் வெளியே கொண்டு வரணும். அதுக்குதான் ஃபியூவல் விடணும். ஓகே, ஸோ கிரியேட்டிவிட்டி தான். மறுபடியும் வரேன். ரைட், ரீட் லெஸ், திங்க் மோர். பாயிண்ட் நம்பர் 17 புரிஞ்சுதா? ஓகே, சரிங்க. ஓகே, குட். வாழ்க வளமுடன், நன்றி, நாளை சந்திப்போம்.